கடவுளுடைய அவதாரம் என்று கூறிக்கொண்டே பள்ளியில் உள்ள சொகுசு அறையில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு சிவசங்கர் பாபா. தன்னுடன் உறவு கொள்வது பகவான் கண்ணனிடம் உறவு கொள்வதற்கு சமம் அப்படின்ட்டு ரீல் சுற்றியே மாணவிகளை சொகுசு அறைக்கு அழைத்து சென்று தொந்தரவு செய்ததாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இப்போ தெரிய வந்திருக்கு. சிபிசிஐடி காவல்துறையினருக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய சொகுசு அறையை சிவசங்கர் பாபா அடையாளம் காட்டியதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்ட நிலையில் சாமியார் சிவசங்கர் பாபாவும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்காரு. சுசில் ஹரி சர்வதேச மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இடமான தனது சொகுசு அறையை சிபிசிஐடி காவல்துறையினர்கிட்ட சிவசங்கர் பாபா அடையாளம் காட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுஷில் ஹரி சர்வதேச பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது பல்வேறு மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தினாங்க. அந்த அடிப்படையில் சிவசங்கர் பாபா மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் மீது போக்கோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கின் தன்மையை அறிந்து வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. டேராடூனில் தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சிவசங்கர் பாபா கைதாகாமல் இருக்க மொட்டையடித்து கொண்டு நேபாளத்திற்கு தப்ப முயற்சி பண்ணார். டெல்லி காசியாபாத்தில் வைத்து டெல்லி போலீஸாரோட உதவியோட சிபிசிஐடி தனிப்படை போலீஸார் கைது செஞ்சாங்க. டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு சிவசங்கர் பாபாவை அழைச்சிட்டு வந்தாங்க. அதன் பிறகு சென்னை சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சிவசங்கர் பாபா கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது. கேளம்பாக்கத்தில் உள்ள அவருடைய பள்ளிக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சிவசங்கர் பாபாவை அழைத்து சென்ற பள்ளியில் இருந்த பிரம்மாண்ட சொகுசு அறையில் தான் மாணவிகளுக்கு பல ஆண்டுகளாக சிவசங்கர் பாபா பாலியல் தொந்தரவு கொடுத்ததா அனைத்து மாணவிகளும் குறிப்பிட்டு தெரிவிச்சிருந்திருக்காங்க. எனவே இந்த வழக்கில் குற்றம் நடந்த இடமான சொகுசு அறை முக்கியமாக பார்க்கப்படுது. சிபிசிஐடி போலீஸார் முதற்கட்டமாக பள்ளியில் அதிரடி சோதனை நடத்திய போது பாபாவின் சொகுசு அறையை பள்ளி ஊழியர்கள் அடையாளம் காட்டலை அப்படின்ட்டு கூறப்படுது. பள்ளியுடைய வாசலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேப்பில் பாபா சொகுசு அறை எங்கே உள்ளது அப்படிங்கிறது வந்து காட்டப்படலை. பள்ளி ஊழியர்களை கேட்டபோது அருகில் வேறொரு அறையை காட்டி இதுதான் சிவசங்கர் பாபாவுடைய அறை அப்படின்ட்டு நாடகம் ஆடிருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கூறப்படுது. மாணவிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிவசங்கர் பாபாவுடைய அறையும் பள்ளி ஊழியர்கள் காட்டிய அறையும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி சிவசங்கர் பாபாவை பள்ளிக்கு அழைத்துட்டு போய் அவருடைய சொகுசு அறையை போலீஸார் வாகனத்தில் இருந்தபடியே அடையாளம் காட்டுமாறு தெரிவிச்சிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை முடிந்த பிறகு கொரோனா மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபா ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு நீதிபதி. அப்போது தனக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதி வேண்டும் அப்படின்னும் சிவசங்கர் பாபா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கான செலவையும் தானே பார்த்து கொள்வதாகவும் சிவசங்கர் பாபா கூறியிருக்காரு. அதுக்கு நீதிபதி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அரசு மருத்துவமனையிலாவது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ட்டு மீண்டும் சிவசங்கர் பாபா தரப்பில் வலியுறுத்தப்பட்டு அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. இருப்பினும் நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக இன்னும் 3 நாட்களில் சிவசங்கர் பாபாவை காவலில், அதாவது இன்னும் 3 நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா சிவசங்கர் பாபாவை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீஸார் வந்து நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. காவலில் எடுத்த பிறகு சிவசங்கர் பாபாவை நேரடியாக அவருடைய சொகுசு அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்து விசாரணை நடத்தவும் போலீஸார் முடிவு செய்துள்ளதாகவும் வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள்லாம் வந்து வெளியாகிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களாக அறியப்பட்ட சிலர்லாம் வந்து பாலியல் புகாரில் சிக்கியிருக்காங்க. ஆன்மீகத்தின் பின்னால் மறைந்து கொண்டு பாலியல் வக்கரங்களை அரங்கேற்றியதாக ஆன்மீக தலைவர்கள் மீது புகார்கள் எழுவது அப்படிங்கிறது காலம் காலமாக தொடர்ந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இணைஞ்சிருக்காரு தன்னை பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரமாக சொல்லிக்கிட்டு சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் பள்ளி அப்படிங்கிற பேரில் பள்ளிக்கூடம் நடத்தி வந்த சிவசங்கரன் அப்படிங்கிற சிவசங்கர் பாபான் தான் சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா 6வது படிக்கக்கூடிய மாணவிகளில் இருந்து
பனிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவிகள் வரைக்கும் இவருடைய பாலியல் வக்கரத்துக்கு பலியான மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் கூடலாம் அப்படின்ட்டும் விசாரணை அதிகாரிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்லையும் நடிகர் சண்முகநாதன் உள்ளிட்டவர் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபா நல்லவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு வராங்க. இது பல பேருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சிவசங்கர் பாபா தங்களுக்கு செய்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து பல மாணவிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா புகார் அளிக்க தொடங்கியிருக்காங்க. சிவசங்கரனுடைய பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்ததே அவருடைய பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கூடுதலான வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அமைஞ்சிருக்கு. கே நகர் பிஎஸ்பிபி ஆசிரியர் மீது பாலியல் வன்கொடுமை புகார் வெளியானது அடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த சிவசங்கர் பாபா மீதான புகார்களும் வெளிவர தொடங்கி எல்லார் பதிலையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். மண்ணடியில் உள்ள ஒரு லாரி ஷெட்டில் கூலி தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய சிவசங்கரன் கிட்டத்தட்ட 64 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து கட்டமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயலி ஆசிரியர் நாராயண சர்மாவுக்கும் விஜயலட்சுமிக்கும் 1949 ஜனவரி 28 பிறந்தவர் தான் சிவசங்கரன். பள்ளி படிப்பை சொந்த ஊர்லேயே முடித்த சிவசங்கரன் பார்த்திங்கன்னா வேதியியல் துறையில் பட்டப்படிப்பும் சரக்குகள் போக்குவரத்து கையாளல் பிரிவில் முதுகலை படிப்பும் முடித்துள்ளதாக வந்து சொல்லப்படுது. கல்லூரி படிப்பை முடித்த பிறகு போக்குவரத்து நிறுவனம் ஒன்றை நடத்திய சிவசங்கரன் 1978 முதல் 1983 ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் கட்டட ஒப்பந்ததாரர் ஆவணப்பட தயாரிப்பாளர் அப்படின்ட்டு பாபா அவதாரம் எடுக்கும் முன்பே பல அவதாரங்களை வந்து எடுத்துக்காருன்னு தான் சொல்லணும். இதன் மூலம் இவருக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணாநகர், ஆந்திர வர்த்தக சம்மேளன நிர்வாகக்குழு, இந்தியன் வங்கி நிர்வாகக்குழு, ரயில்வே ஆலோசனை வாரியம் ஆகியவற்றில் உறுப்பினர் பதவிகளும் சரக்கு போக்குவரத்து சங்கத் தலைவர் பதவிகளும் வந்து கிடைச்சிருந்திருக்கு. பிழைப்புக்காக மண்ணடி வந்தவர் அங்கே ஒரு லாரி ஷெட்டில் கூலி தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அப்படிங்கிற மற்றொரு கதையும் வந்து சொல்லப்படுது. ஆரம்பத்தில் மண்ணடியில் சிறிய அளவில் தொடங்கிய இவருடைய ஆன்மீக பயணம் சென்னை நீலாங்கரையில் தனி வீடு வாங்கி சம்ராட்சனா அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியதும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்தது. தன்னுடைய தந்தை கோவில் பூசாரியாக இருந்ததால் தனக்கு சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது அப்படின்னும், தனக்கு ரத்னகிரி கோவிலில் உள்ள பாலமுருகன் சுவாமியோடைய அருள் இருக்குது அப்படின்னும், தாம் பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் அப்படின்னு கூறி தன்னுடைய ஆன்மீக பயணத்துக்கு வலு சேர்த்திருக்காரு. ஆடி பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இறைவனோட கலப்பது தான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற அவருடைய போதனையால் கவரப்பட்டவர்கள் அவரோட பெயருடன் சேர்த்து சிவசங்கர் பாபா அப்படின்ட்டு அவரை அழைக்க தொடங்கி அதன் பிறகு அவருக்கு சிவசங்கர் பாபா அப்படிங்கிற பெயரே வந்து அவருக்கு வந்து நிலச்சி போச்சுன்னு தான் சொல்லணும். இதற்கிடையே சுஷில் அப்படிங்கிறவரோடு இணைந்து 1999 ஆண்டில் சென்னை புதுப்பாக்கத்தில் சுஷில் ஹரி அப்படிங்கிற பெயரில் சர்வதேச உறைவிடப்பை ஏற்படுத்தியிருந்திருக்காரு. பல்நோக்கு மருத்துவமனை ஒன்றை அமைத்து தன்னுடைய கட்டுமானங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் விரிவுபடுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. பள்ளி அமைந்துள்ள வளாகத்தை பார்த்திங்கன்னா ராமராஜ்யம் அப்படிங்கிற அவரை வந்து பின்தொடர்பவர்கள் வந்து அழைக்கிறாங்க. உடல்நலம், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேர் அப்படின்ட்டு தன்னை நாடி வந்த பலருக்கும் போதனைகளை வழங்க தொடங்கியவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு பெருகியதோடு அரசியல் தொடர்பும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா ஆபாசமான ஜோக்குகளை வந்து சொல்கிறது, இடையிடையே வந்து நடனமாடுறது, அப்போது மாணவிகள் மற்றும் பக்தைகள் கிட்ட எல்லை தாண்டி நடந்து கொள்வது அப்படின்ட்டு தன்னுடைய பாலியல் எல்லை மீறர்களை வந்து அரங்கேற்றின்றிருக்கிறாரு. கடவுளுக்காக நான், கடவுளாக நான், என்னுடைய கண்ணில் சூரியன் சந்திரனை வரவைத்த நான் தற்போது என்னை நாடி வரும் குழந்தைகள் கண்கள்லையும் அவற்றை வர வச்சுருக்கேன். 24 மணி நேரமும் நான் இறைவனுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். சுமார் 7000 ஆண்டு வயதுடைய சித்தர் என்னை பிடித்து எனக்குள் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் உபதேச காலத்தில் இவர் உதிர்த்த கருத்துக்களாக அமைஞ்சிருக்கு. அவ்வளவும் எந்த அளவுக்கு பொய் கருத்துக்கள் அப்படிங்கிறது காலப்போக்கில் எல்லாருமே உணர்ந்துட்டு இருந்திருக்காங்க. மேடவாக்கத்தில் யாகவா முனிவருக்கும் சிவசங்கருக்கும் போட்டி இருந்திருக்கு. அதற்கடுத்து சிவசங்கர் பாபாவை எதிர்த்தவர் பேராசிரியரும் திரைப்பட நடிகருமான பெரியார் தாசன். பெரியார் தாசன் எழுப்பிய பல கேள்விகளுக்கும் தன்னை இறைவனுடைய அவதாரம் அப்படிங்கிறத தன்னை நம்புபவர்கள் வந்து உணர்வார்கள். பெரியார் தாசன் அதை நேரில் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து கூறி வந்திருக்காரு. மேலும் சிவசங்கர் மீது ஆள் கடத்தல், பாலியல் புகார்கள் போன்ற சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த போதும் அவை தொடர்பாக பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் வந்து எடுக்கப்படலை. தற்போது மாணவிகள் பலரும் பொது வெளியில் தைரியமாக வந்து சிவசங்கருக்கு எதிரான புகார்களை வைத்ததும் தான் நிலைமை வந்து தீவிரமடைந்து தமிழக அரசு அவர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். 72 வயதாகக்கூடிய சிவசங்கருக்கு எதிரான புகார்களும் நடவடிக்கைகளும் எடுத்ததால் அவர் டேராடூனுக்கு தப்பி ஓடினார். சிவசங்கர் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட நிலையில் நெஞ்சுவலி காரணமாக டேராடூனில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. அதை தொடர்ந்து சிவசங்கரன் திடீர்னு மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடியதாகவும் செய்திகள் வந்து வெளியானது. தற்போது அவரை டெல்லியின் ஹாஜியாபாத் பகுதியில் வைத்து தமிழக போலீஸார் வந்து கைது செஞ்சு சென்னைக்கு வந்து அழைச்சி வந்திருக்காங்க.
ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் மக்களுடைய நம்பிக்கையை வச்சு பிழப்பு நடத்துவதோடு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் இது போன்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குறிப்பாக இறை நம்பிக்கை உடையவர்களுடைய எதிர்பார்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த சிவசங்கர் பாபாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இவருடைய இந்த முடிகள் இது பற்றின உண்மை தகவல்கள் எல்லாம் அதிகமான பேருக்கு போய் சேரணும்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்லிங் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.